Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம 5 நிமிஷத்துல எப்படி குயிக்கா வந்து ஒரு breakfast recipe-ய வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. First இது செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி கூடவே 2 துண்டு அளவுக்கு இஞ்சி அடுத்ததா பூண்டு வந்து 5 பல் வந்து சேர்த்துக்கறங்க. நீங்க பெருசா இருந்துச்சுனா 3 பல் சேர்த்தாவே போதும். Next இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். தண்ணியில எதுமே நம்ம விட தேவையில்லைங்க. பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ நாம பிரெட்ட வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தோசை கல்லுல பாத்தீங்கன்னா நெய் வந்து நான் விட்டுக்கறேன். இப்போ இதல வந்து பிரெட் ஸ்லைசஸ் வந்து நம்ம வெச்சிரலாம். நான் வந்து இங்க 6 பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்துக்கங்க. இத வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நான் எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி இதே மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நாம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். panல பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா இதல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா கட் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துக்கங்க. நல்ல கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல வதங்கட்டும். நெக்ஸ்ட் இது கூடவே காரத்துக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கறேன். நல்ல கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்ல அப்படினம்னா இந்த மாதிரி குயிக்கா வந்து நீங்க பிரேக்பாஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நாம அரைச்சு வச்ச பேஸ்ட் வந்து சேர்த்தறலாம். நம்ம தண்ணியில எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ இதல வந்து காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேன். நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கறங்க. நெக்ஸ்ட் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையில நமக்கு வந்து போகணும்ங்க. இப்போ பாருங்க நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி எடுத்து இதல வந்து சேர்த்தறலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டார்டிங்ல பாக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிரெட் மேல வந்து நம்மளோட மசாலா வந்து படாத மாதிரி இருக்கும். நீங்க வந்து நல்ல பொறுமையா கலந்து விட்டுட்டீங்கன்னா பிரெட் வந்து நல்ல சாஃப்ட் ஆகி நமக்கு மசாலா எல்லாமே உறிஞ்சிருங்க. கடைசியா இதுல வந்து கொஞ்சமா கொத்துமல்லி இலை தூவி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான் நல்ல டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.